வளரும் இந்தியாவுக்கான பிரதமரின் பள்ளிகள் என்ற புதிய திட்டம். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. நாடு முழுவதும் 14,500 பள்ளிகளை தரம் உயர்த்த முடிவு. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் எதிர்பார்ப்புகளை தேசிய கல்விக் கொள்கை நிறைவேற்றியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. புதிய தொலைத்தொடர்பு மசோதா விரைவில் கொண்டுவரப்படும். மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வியில் சேர்ந்த மாணவிகளுக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்குவதற்கான புதுமை பெண் திட்டம் சென்னையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் சூப்பர் 4 சுற்று. வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இலங்கையுடன் மோதும் இந்திய அணி.